குறைச்சு வெளியில தரேன்னு சொல்லிட்டு இடையில ஏமாத்த பாக்குறியா? அப்பலாம் இல்லம்மா, தெரியாம கைப்பற்றிச்சுமா. தெரியாம இடையில கைப்பற்றிறதுக்கும் வேணுனே இடையில கைப்பற்றிறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? என்னம்மா இப்படி பேசுற? நான் ஒரு வியாபாரிமா. தினமும் காய் வாங்குற எங்களே நீ இப்படி ஏமாத்துறியே. புதுசா காய் வாங்குறங்கள நீ எப்படி எல்லாம் ஏமாத்துவ? ஏமா, தெரியாம கைப்பட்டதுக்கு என்னனமோ பேசுறீங்க. இந்த பேச்சே வேண்டாம். முதல்ல அந்த காயை கீழே போட்டு சரியா எடை போடுங்க. நல்ல வேளை நீங்க பாத்தீங்க, இல்லனா நம்ம ரெண்டு பேருமே ஏமாந்து போயிருப்போம். என்ன யாரும் அவ்வளவு சீக்கிரமா ஏமாத்த முடியாது பானு. நீங்க எடைய போடுங்க. அம்மா அம்மா, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அர்ச்சனா. ரம்யா குட்டி, என்னம்மா டல்லா இருக்கே? உடம்பு ஏதாவது சரியில்லையாம்மா? ஆமா அர்ச்சனா. அர்ச்சனா உள்ள வா. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நான் காய்கறி வாங்கிட்டு வந்துறேன். நீங்க அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம். நீ வா போ. பானு, இந்த காசை அவர்கிட்ட கொடுத்துரு. சரி, நான் உள்ள போறேன். என்னம்மா ரம்யா குட்டி உடம்புக்கு என்ன? ஒரே சோர்வா இருந்தா. நீ சொன்னல பாய், அங்க கூட்டிட்டு போய் மந்திரிச்சு ஓதிட்டு வந்தோம். பாய் கிட்ட ஓதிட்டு வந்துட்டீங்களே, எல்லாம் சரியாயிடும். வாடா வாங்கம்மா. உக்கார், நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ இப்படி உக்கார் உக்கார். நான் வரும்போது நீ காகிரிக்காரங்கிட்ட என்னை யாரும் ஏமாத்த முடியாதுன்னு ரொம்ப கரெக்டா பேசிட்டு இருந்த. இதே மாதிரி நீ உஷாரா இருந்தேன்னு வச்சுக்கோ, அதை பார்த்து பெருமைப்பட்டு சந்தோஷப்படுறவ நானாதான் இருப்பேன். ஆனா நீ எங்க ஏமாந்துருவியோன்னு எனக்கு பதட்டமா இருக்கு. அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னம்மா, ஏதோ ஏமாந்துடக்கூடாது பதட்டமா இருக்குன்னு என்னென்னமோ சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியும்படியே சொல்லுமா? என்ன நீ சொல்றீங்க இவங்க? உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அந்த நந்தினி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கமான்னு. நீதான் கேட்க மாட்டேங்கிற. எங்க அவன் வாழ்க்கையில இடைஞ்சலா வந்துருவாளோ, இல்ல தட்டி பறிச்சிருவாளோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். இன்னைக்கு அதுக்கு அச்சாரமா ஒரு விஷயம் நடந்தது. அதை நான் கண்ணால பாத்துட்டுதான் பதறி அடிச்சு உன்னை பாக்குறதுக்கு வந்திருக்கேன். ஏமா, உனக்கு இந்த பைத்தியம் தீரவே தீராதா? தேவையில்லாம மனசுல எதையும் நினைச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. என்ன பேசுற நீ? உன் வீட்டுக்காரு அந்த நந்தினி கழுத்துல செயின் மாட்டினாரு, அதை நான் கண்ணால பாத்துட்டுதான் வந்தேன். அது தெரியுமா உனக்கு? அது மட்டும் இல்லாம அவ கை நிறைய பணத்தை கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் சகஜமா பேசிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நாங்க வந்திருக்கோம். சொல்லு ஜெயந்தி, பேசாம இருக்க. ஆமா அர்ச்சனா, ரம்யாவுக்காக அந்த பாய் கிட்ட ஓத போனோம்ல, அதே தெருவுல தான் அந்த நந்தினி குடியிருக்கா போல இருக்கு. இவளுக்கு ஓதி முடிச்சிட்டு வரும்போது தான் நாங்க அந்த காட்சியே பார்த்தோம். அது மட்டும் இல்ல, கார்ல ஏறும்போது இந்த விஷயம்லாம் அர்ச்சனாக்கு தெரிய வேண்டான்னு சொல்றா. மாப்பிள்ளைய அவ சொன்னதை கேட்டு அமைதியா இருந்தாரு. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படலம்மா. உன் வாழ்க்கையை நீ பறி கொடுத்துருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. எத்தனை இடத்துல எவ்வளோ பேர்கிட்ட உன்னை பத்தியும் மாப்பிள்ளை பத்தியும் நான் எவ்வளோ பெருமையா பேசியிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் இப்ப தப்பா போயிடுமான்னு எனக்கு பயமா இருக்கு. இதை பாரு அர்ச்சனா, மாப்பிள்ள உன் பேச்சை மீறாத அளவுக்கு நீ தான் அவரை பார்த்துக்கணும். ஆமா அர்ச்சனா, நந்தினி விஷயத்தை யதார்த்தமா பார்த்ததுக்கு அப்புறம் தான் அத்தை எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொன்னாங்க. கேட்ட எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. செல்வத்தை பத்தி நாம எவ்வளவு உயர்வாவும் பெருமையாவும் நினைச்சிட்டு இருந்தோம். சொந்த பந்தங்களாகட்டும் தெரிஞ்சவங்களாகட்டும், புள்ளனா இப்படிதான் இருக்கணும், புருஷன்னா இப்படிதான் இருக்கணும், மாப்பிள்ளனா இப்படிதான் இருக்கணும்னு செல்வத்தை தான் எல்லாருமே உதாரணமா சொல்லிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு செல்வம் நடந்துகிட்ட விதம் எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இங்க பாரு அர்ச்சனா, உன் புருஷனை நீதான் உன் புடியில வச்சுக்கணும், அது உன் கையில தான் இருக்கு. என்ன அர்ச்சனா, நாங்க சீரியஸான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க. இதை சொல்றதுக்காகத்தான் உடம்பு சரியில்லாத குழந்தைய வீட்டு கூட கூட்டிட்டு போகாம ஆட்டோ பிடிச்சிட்டு இங்க பதறி அடிச்சுட்டு வந்தீங்களா? என்னம்மா நீ எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றோம், நீ ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டு பேசுற. பின்ன சாதாரணமான விஷயத்த சாதாரணமா சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க? இது ஒன்னும் எனக்கு தெரியாத விஷயம் இல்ல. என்னது செல்வம் நந்தினிக்கு செயின் போட்ட விஷயம் உனக்கு தெரியுமா? ஆமா, என் புருஷன் எனக்கு தெரியாம எதுவும் செய்ய மாட்டாரு. என்ன சொல்ற அர்ச்சனா?
ஆமாமா நந்தினி கொடுத்த ஐடியா வலதா எங்களுக்கு பிசினஸ் லாபமா போயிட்டு இருக்கு அதுக்கு நன்றி கடனா நந்தினிக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னாரு நானும் அவர்க்கிட்ட உங்க இஷ்டப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டேன் அவர் செயின் போட போறதா சொன்னாரு தாராளமா போடுங்கன்னு சொன்னேன் அதத்தான் அவரும் செஞ்சிருக்காரு என்ன ஜெயந்தி சொல்றா இவ அதானே நாம என்னமோ பதறி போய் விஷயத்தை சொல்ல வந்தா இவ என்னமோ சாதாரணமா சொல்றா அண்ணி இதுக்கு தான் சொல்றது மஞ்ச கண்ணடியை போட்டுட்டு பார்த்தா எல்லாமே மஞ்சளா தான் தெரியும் எங்க அம்மாவோட பார்வையில நந்தினி எனக்கு எதிரா வந்துட்ட மாதிரியும் அவளால என் வாழ்க்கையை பறி போயிட்ட மாதிரி ஒரு கற்பனைய வளர்த்துட்டு இருக்காங்க அதனால தான் பாக்குறதெல்லாம் உங்களுக்கு தப்பாவே தெரியுது அவங்கள மாதிரி நீங்களும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க என் புருஷனை பத்தியும் நந்தினியை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும் அவங்க என்னைக்குமே ஏன் மேலையும் என் வாழ்க்கை மேலையும் என்னை விட அதிகமா அக்கறை வச்சிருக்காங்க அதனால நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது என்னமா சாப்பிடுறீங்க சரி இருங்க நான் போய் காஃபி இல்லங்க கிளம்பற அர்ச்சனா அத்தை வாங்க கிளம்பலாம் நாம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம் இவதா எல்லாத்தையுமே சாதாரணமா எடுத்துக்கறாளே நாம கிளம்பலாம் வாங்க என்ன நீ வந்துட்டு எதுமே சாப்பிடாம கிளம்பறீங்கறீங்க ஒண்ணு வேண்டாம் அர்ச்சனா அத்தை கிளம்பலாம் வாங்க அர்ச்சனா ஒரு பக்கனே இந்த விஷயத்தை சாதாரணமா எடுத்துக்கிட்டாலோ அது என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு இருந்தாலும் நந்தினி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா என்ன மணி திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க கிளம்பலாத்தே அவதான் எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்கிறாள் நாம போல வாங்க ரம்யா குட்டி பத்ரூன் வரமா கொஞ்சம் லூஸ் பண்ற இப்போ இன்னும் கொஞ்சம் இப்போ ரொம்ப பண்ணிட்ட ரொம்ப பண்ணிட்ட கொஞ்சம் டைட் பண்ணு இது போதுமா கொஞ்சம் டைட் பண்ணு இப்போ பாருங்க அப்படியே கையடு இப்போ அப்படியே விடு அவ்வளவுதான் தலு நாளைக்கு வண்டியை கொண்டு போய் வாட்டர் வாஷ் கூட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது சரி சரி வாங்க என்ன நந்தினி இந்த நேரத்துக்கு வந்திருக்கேன் ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன் என்ன விஷயம் சொல்லு நீ ஃப்ரீயா இருக்கியா வேலூர் வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா வேலூருக்கா எதுக்கு இன்ன இருக்கு என் ரிலேட்டிவ் ஒருத்தர் 2009 மாடல் கார் வச்சிருக்காரு அவர் இந்த காரை வித்துட்டு புது கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு நான் அவர்கிட்ட உன்னை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவரு நாளைக்கு காலையில குடும்பத்தோட வெளியூர் போறாரா போனா வரத்துக்கு நாள் ஆகும் அதனால நைட்டே வந்து கார் எடுத்துக்க சொன்னாரு சரின்னு சொல்லிட்டேன் நீ என்ன சொல்ற பேங்க்லயும் அப்படியே செக்லாம் கிளியர் ஆயிடுறதுக்கு 4 நாள் ஆகும்னு சொன்னாங்க அந்த பணம் வந்தாதான் கொண்டு போய் கார் கம்பெனி காரங்க கிட்ட கொடுத்தா அந்த கம்பெனி மேனேஜர் அடுத்த 10 வண்டிகள் அனுப்புவாரு எப்படி பார்த்தாலும் ஒரு 4 நாள் வேலை இல்லை நந்தினி அப்ப இந்த வண்டியை கொண்டு வந்து ரெடி பண்ணி வித்தா ஒரு 4 காசு சம்பாதிக்கலாம்ல சரி இப்பவே போயிடலாமா பின்ன என்ன செல்வோம் இப்ப கிளம்பினா தானே காலையிலக்குள்ள வண்டி எடுத்துட்டு வர முடியும் நான் எங்க அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவர் போயிட்டு வரணும் சொல்லிட்டாரு சரி அப்ப பஸ்ல போயிடலாம்ல ஏ அதான் இந்த வண்டி இருக்கே என்ன நந்தினி திரும்பி வரும்போது ரெண்டு வண்டி இருக்குல்ல ரெண்டாம் வண்டி யார் ஓட்டுவா என்ன செல்வோ நீ நானும் தான் டிரைவ் பண்ணுவேனே மறந்துட்டியா ஆமால்ல மறந்தே போச்சு சரி அப்ப இந்த வண்டியில போயிடலாம் திரும்பி வரும்போது நீ அந்த வண்டி ஓட்டிட்டு வா சரி அர்ச்சனா கிட்ட சொல்லிடுறேன் சொல்லுங்கண்ணா ஆ ஹலோ பானு கொஞ்சம் அர்ச்சனா கூப்பிடுமா கொஞ்சம் இருங்கண்ணா அக்கா அக்கா ஆ என்ன பானு இந்தாங்க அண்ணன் பேசுறாரு ஹலோ ஏன் வீட்டுக்கு வரல அது வந்து நான் வீட்டு கிளம்பலாம் தான் இருந்தேன் அதுக்குள்ள ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு கொஞ்சம் வெளியூர் போக வேண்டியிருக்கு அர்ச்சனா வெளியூர் போறீங்களா எந்த ஊர் போறீங்க வேலூர் போறேன் நம்ம நந்தினியோட சொந்தக்காரங்க யாரோ 2009 மாடல் வண்டி ஒன்று விற்கிறாங்களா நல்ல வண்டியா அவங்க நாளைக்கு காலையில் குடும்பத்தோட கிளம்பி ஊருக்கு போயிடுறாங்களா அதான் ராத்திரியோட ராத்திரி வந்து வண்டி எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்களா அதான் கிளம்பலான்னு இருக்கேன் நந்தினி இங்கே தான் இருக்காங்க என் கூட தான் வராங்க நந்தினியும் கூட்டு போக போறீங்களா ஆமா அர்ச்சனா சரிங்க நான் உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கேன் வந்து சாப்பிட்டு போயிடுங்களேன் பரவாயில்ல அர்ச்சனா இதுல என்ன இருக்கு நீ சாப்பிட்டு பத்திரமா படு நான் போயிட்டு காலையில வந்துடுறேன் ஆ சரிங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க இந்த பானு என்னக்கா அண்ணனுக்கு வரலையாமா அவர் வண்டி விஷயமா வெளியூர் போறாரா நாளைக்கு காலையில தான் வருவேன்னு சொன்னாரு அக்கா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே என்ன பானு கேளு இல்ல சைந்திரா அம்மாவும் அண்ணியும் வந்தாங்கல்ல அம்மா உங்களை பதட்டமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஏதேதோ பேசினாங்க நீங்களும் அவங்கள சமாளிச்சு அனுப்பி வச்சிட்டீங்க அப்போதுல இருந்தே உங்க முகம் வாட்டமாவும் குழப்பமாவும் தான் இருந்துட்டு இருக்கு இப்போ அண்ணன் கிட்ட இருந்து போன் வந்ததுக்கு அப்புறம் உங்க குழப்பம் இன்னும் அதிகமாயிடுச்சு என்னக்கா ஏதாவது பிரச்சனையா
இல்லையே பானு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் எப்பவும் போல சாதாரணமா தான இருக்கேன். எனக்கு தெரியாதாக்கா, நீங்க இந்த காம்பவுண்டுக்கு குடி வந்ததுல இருந்து நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்க ஒவ்வொரு அசிவுக்கும் என்ன அர்த்தம் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அது எனக்கு நல்லா தெரியுது. பொதுவா மனசுல ஏதாவது பிரச்சனை இருந்தா அது அர்த்தம் கிட்ட சொன்னா பாரம் குறையும்னு சொல்லுவாங்க. அதனால தான் கேக்குறேன். சொல்லுங்கக்கா, என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல பானு, நீ தான் எதையோ கற்பனை பண்ணிட்டு இருக்க. அப்ப என்ன நீங்க மூணாவது மனுஷியா தான் பாக்குறீங்கல்ல? உங்க குடும்பத்துல ஒருத்தியா என்ன நீங்க நினைக்கல? உங்க தங்கச்சியா என்ன நீங்க நினைச்சிருந்தா இப்ப சொல்லாம இப்படி மறப்பீங்களா? என் குடும்ப உறவுகள் எல்லாம் உதறி தள்ளிட்டு ஊரை விட்டு ஓடி வந்தவ. இப்ப நான் சொந்தம்னு நினைக்கிறது உங்களை மட்டும்தான். அதனாலதான் எங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை நடந்தா கூட உடனே உங்ககிட்ட ஓடி வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். அந்த உரிமையிலதான் உங்ககிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டேன். உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லனா சொல்ல வேண்டாம், பரவாயில்ல. இப்ப நான் கேட்டதை கூட தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா, நான் வரேன். நில்லு பானு, என்ன வார்த்தை சொல்லிட்ட? இதுக்கு மேல என்னால உங்ககிட்ட மறைக்க முடியுமா? என் மனசுல ஒரு குழப்பம் இருக்கத்தான் செய்யுது. என்னக்கா குழப்பம்? ஏதாவது பிரச்சனையா? ஆமா பானு, அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன நம்பி நீங்க சொல்லலாம்க்கா, நான் யார்கிட்ட போய் சொல்ல போறேன்? அதுக்கில்ல பானு, இதுநாள் வரைக்கும் என் வீட்டுக்காரரை பத்தி என் மனசுல எள்ளளவு கூட கரும்புள்ளி தோணுனதில்ல. ஆனா இப்போ முதல் முறையா அது உண்டாயிருக்கு. அதை வெளியே சொன்னா என் வீட்டுக்காரரை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடுமோன்னு என் மனசுக்கு உறுத்துது. அதனாலதான் பானு சொல்ல தயக்கமா இருக்கு. எனக்கா சொல்றீங்க? அப்படின்னா செல்வனனை பத்தி கரும்புலி உங்க மனசுல வந்திருக்கு? சாயங்காலம் எங்க அம்மாவும் அண்ணியும் வீட்டுக்கு வந்திருந்தப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வாய்கிட்ட ஊத போயிருக்காங்க. அங்க என் புருஷன் நந்தினி கழுத்துல செயினை போட்டு கையில பணத்தை கொடுத்ததை பாத்திருக்காங்க. நான் நந்தினி கிட்ட வாங்கின பணத்தை தான் திருப்பி கொடுக்க சொல்லியிருந்தேன். ஆனா அவர் செயின் போட்ட விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை. ஐயோ, இந்த விஷயத்த எங்க அம்மாவும் அண்ணியும் என்கிட்ட சொன்னப்போ என் புருஷனை நான் விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு தான் செயின் போட்டாருன்னு நான் பொய் சொல்லிட்டேன். இதுவரைக்கும் அவர் என்கிட்ட எதையுமே சொல்லாம செஞ்சது இல்லைன்னு இருமாப்பா இருந்த எனக்கு இந்த விஷயம் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஏன் இதை என்கிட்ட மறைச்சாருன்னு ரொம்ப குழப்பமா இருக்கு. இப்ப நந்தினி அவரும் வேலூருக்கு போறாங்கன்னு எனக்கு போன் பண்ணாரு. அப்ப கூட அவர் அந்த செயின் விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை. அதான் மனசுக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? அண்ணனும் அந்த நந்தினியும் மட்டும் தனியா வெளியூர் போறாங்களா? ஆமா பானு, வேலூர் வரைக்கும் போய் கார் எடுத்துட்டு வரணுமா? நந்தினி அவரும் ஒன்னதான் புறப்பட போறாங்களா? என்னக்கா இது, இப்படி அப்பாவியா இருக்கீங்க? என்ன பானு சொல்ற? பின் என்ன, ராத்திரி நேரத்துல உங்க புருஷனா இன்னொரு பொண்ணோட தனியா அனுப்பி வைப்பீங்களா? அப்படிப்பட்ட வேலையே வேண்டன்னு வர சொல்ல வேண்டியதானே? நான் எதுக்காக அப்படி சொல்லணும்? என்னக்கா சொல்றீங்க, அப்ப ஏன் குழப்பமா இருக்கீங்க? என் குழப்பம் எல்லாமே நகை விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லலங்கிறதுதான். மத்தபடி அவர் நந்தினி கூட எங்க போனாலும் எப்ப வந்தாலும் எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. இந்த பாருங்கக்கா, என் வீட்டுக்காரு இன்னொரு பொண்ணோட வியாபார விஷயமா போன்ல பேசினாலே நான் புடி புடினு புடிச்சிடுவேன். நீங்க என்னடானா உங்க புருஷன் இன்னொரு பொண்ணு கூட இந்த ராத்திரி நேரத்துல அதுவும் ஒன்னா தனியா கார்ல வெளியூர் போறாங்கன்னு சொல்றீங்க? இத போய் சாதாரணமா எடுத்துட்டு இருக்கீங்க? என்ன பானு இப்படி பேசுற? என் வீட்டுக்காரர் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் ராத்திரி இல்ல, எத்தனை ராத்திரி எத்தனை பகல்னாலும் சரி, அவர் யார் கூட வெளியில போயிட்டு வந்தாலும் சரி, அவர் ஸ்ரீராமன் ஏக பத்தினி விரதங்கிற நம்பிக்கை என் மனசுல நிறையவே இருக்கு. எந்த சூழ்நிலையிலையும் அவர் மேல எனக்கு சந்தேகமே வராது. அப்படி வந்தா அடுத்த நிமிஷமே நான் புணமாயிடுவேன். என் மனசு உறுத்துற ஒரே விஷயம், அவர் சொல்லாம செயின் போட்டிருக்காரு, எனக்கு அதை போன்ல சொல்லலையேங்கிறது தான்.